Hello friends, welcome to Tamil Bell YouTube channel. The channel subscribe பண்ணாதவங்க உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல bell button click பண்ணுங்க. நாங்க போட போற வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கரீபியன் பிரீமியர் லீக் T20 இந்த மேட்சோட இந்த சீரிஸோட ப்ரீவியூஸ் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென் லூசியா ஜோன்ஸ் இந்த டீமோட ஃபுல் ப்ரீவியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த டீமோட ஃபுல் அனலைஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. மேட்ச் டைம்ல உங்களுக்கு கொடுக்கலாம், மேட்ச் டைம்ல கொடுக்குமா, நீங்க ரெண்டு டீம் அதாவது செயின்ட் லூசியா ஜூக்ஸுக்கும் இன்னொரு டீமுக்கு மேட்ச் எடுக்கணும், ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி சொல்றப்ப உங்களுக்கு சரியா அதுல புரியாது யாரும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அதனால ஒவ்வொரு டீமுக்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அஞ்சு டீமுக்கு நான் போட்டுட்டேன், இது லாஸ்ட் டீம். அஞ்சு டீமோட வீடியோஸ் நீங்க பாக்கல அப்படின்னா நம்மளோட சேனல்ல வீடியோஸ்ல இருக்கும், போய் பாத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா அந்த எல்லா வீடியோவில் அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட இலக்கு வந்து மெகா கான்டெஸ்ட் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் இந்த மந்த் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 33 மேட்ச் இருக்குங்க சரிங்களா. அதனால இந்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா யாருமே மொத்தம் இந்த லீக்கை வந்து விளையாடல. ஸோ அவங்களுக்கு பதில் மாற்று வீரர்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களை பத்தி நான் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், லாஸ்ட் சமயத்துல எல்லாருமே லீக் கொடுக்கறது தானப்பா, எல்லாருமே கொடுப்பாங்களே அதில் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க கொடுக்கறது எல்லாமே ஓவராலா கொடுத்துருவாங்க. இப்ப டேரன் சமின்னு பாத்தீங்கன்னா T20 இது வரைக்கும் ஓவராலா ஒரு 5 வருஷம் ஆடிட்டு இருக்காரு. 5 வருஷத்துல 50 மேட்ச் ஆடிருக்காரு, 50 மேட்ச்ல 2 ரன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி கொடுக்கல, அவங்க ரீசெண்டா விளாண்டது கடைசியா அவங்க விளாண்ட ஒரு 10 மேட்ச், 5ல இருந்து 10 மேட்சுக்குள்ள அவங்க ரீசெண்டா விளாண்ட ஸ்கோர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நான் உங்களுக்கு டீம் ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரீவியூ கொடுத்துட்டு இருக்கேன். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீவியூக்குள்ள போலாம். டேரன் சமி அந்த டீமோட கேப்டன், இவரோட ஸ்ட்ரைக் ரேட் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் இவர் வர டவுன் பாத்தீங்கன்னா 5th or 6th round இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 150 நியர் 150 வச்சிருக்காரு. ஒரு ஷார்ட் பால் ஒரு 10 பால்ல பாத்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் 25 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர். அதை விட முக்கியம் 15 மேட்ச் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்ல இருந்திருக்காரு. இவர் T20 இதுலேயே பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்க்கு வந்து நாட் அவுட்ல இருந்திருக்காரு. கடைசி 10 மேட்ச்ல 7 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாட் அவுட்ல இருந்திருக்காரு. என்ன காரணம், இவர் வரக்கூடிய டவுன் அப்படியே 5th to 6th லாஸ்ட்ல வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் டேரன் சமி. ஸோ இவரை நீங்க மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட முக்கியம் லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 10 மேட்சஸ்மே பந்து போடல, சம்டைம்ஸ் மட்டும் தான் ஒரு படம் 2 விக்கெட் 3 விக்கெட் இப்படி எடுத்துருக்காரு. ஸோ 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் டைமில் பவுலிங்கோட ஆப்ஷன்ஸை பொறுத்து இன்னைக்கு ஒரு பந்து போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் மேட்ச் டைம்ல உங்களுக்கு கொடுப்போம். அதனால மறக்காம எல்லாம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படின்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸும் அதில் கொடுப்போம். ஸோ அதனால் மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிமாலி மில்லிஸ், இவர் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 78 ரன் தான் அடிச்சிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக விளையாட 4 மேட்ச் தான் அடிச்சிருக்காரு T20ல, அதில் பார்த்தீங்கன்னா 78 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு அவரேஜான ஒரு பிளேயர் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நஜிபுல் ஜார்டன். நஜிபுல்லா ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர், T20க்காகவே சூப்பராக ஆடக்கூடியவர். அதை விட முக்கியம் லாஸ்ட் 7 மேட்சஸ்ல 190 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 190 ரன் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 30 ஆவரேஜ். ஸோ இவர் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு லாஸ்ட் 7 மேட்சஸ்ல. ஸோ இவரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, இந்த டீம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பார். அதே மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே ஆப்கானிஸ்தான் சேர்ந்த முகமது நபி. முகமது நபியை பத்தி நமக்கு மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், ஒரு வெல் நோன் ஆல்ரவுண்டர், அது இல்லாம ஸ்பின் பவுலர். இங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரீபியன் பிரீமியர் லீக் அதாவது வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கு, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்ல வீக்கா இருப்பாங்க. ஸோ இவர் ஸ்பின் பவுலிங் தான் போடக்கூடியவர். அது இல்லாம லாஸ்ட் 10 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 135 ரன் அடிச்சிருக்காரு, 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா. இவர் இந்த டீம்ல வந்து நம்ம மெயினா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பயங்கரமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. ஸோ இவரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ரொஸ்டான் சேஸ். ரொஸ்டான் சேஸ் வந்து மோஸ்டா வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல வந்து டெஸ்ட் டீம்ல தான் ஆடிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு மாற்றா வந்து இப்போ இவரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா T20ல பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, 77 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்பின் பால் போடுவாரு. ஸோ இவர் நம்ம அவர் இருந்தார் அப்படின்னா மேட்சுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி ஒரு 7-8 டீம் போடுவோம். அப்போ அதில் ஒரு 1 or 2 டீமுக்கு இவர் நம்ம பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஓப்பனர் ஆண்ட்ரூ ஃப்ளெக்சர் செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. இப்போ லாஸ்ட் 10 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 320 ரன் சம்திங் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு.
ஸோ நம்ம 35 ஆவரேஜ் நினைச்சு நம்ம 35 ரன் ஒரு மேட்ச்சுக்கு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக தெரியும். பட் டி ட்வெண்ட்டியில் அதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60+ பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ கேப்டனுக்கே ஒரு பயங்கர எலிஜிபிள், கேப்டனாக ஒரு பிக் பண்ணும் அப்படின்னா 120 பாயிண்ட்ஸ் அப்படி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்ரிக் வில்லியம்ஸ். கேட்ரிக் வில்லியம்ஸ் லாஸ்ட் 10 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. சரி, இதில் இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். எதனால் அப்படின்னா இந்த டீமில் டெத் ஓவரில் பந்து போடக்கூடியவர் இவர் தான். ஸோ டெத் ஓவரில் கண்டிப்பாக விக்கெட் விடும். T20 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்பெல்லில் பந்து போகிறவங்களோட டெத் ஓவரில் பந்து போகிறவங்களாம் நம்ம ரொம்ப ரொம்ப மைல்டுட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப கேட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜஹீர் கான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லாஸ்ட் 2 மேட்சஸில். ரெண்டு மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு, அது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் ஒரு நல்ல ஸ்பின் போலர், சைனா மேன் போலர். அடுத்ததா சமீர் ஹோல்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 4 மேட்சஸில். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு போலர் தான். ஸோ நம்ம மேட்சுக்கு தான் மேட்ச் அப்போ இவருக்கு ஆப்போனன்ட் விளாட்ற டீம் அந்த மாதிரி வீக்னஸ் எல்லாமே பார்த்து அவர் நம்ம போடுறது பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை விட ஒரு வீக் டீமாக இருந்தது அப்படின்னா செயின் லூசியா ஜூக்ஸை விட ஒரு வீக் டீம் இருந்தது அப்படின்னா இவங்க ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சமார் ஹோல்டரை வந்து பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் மேட்ச் சமயத்தில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இவங்களோட லாஸ்ட் 10 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒபிட் மெக்காய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் கேட்ரிக் வில்லியம்ஸ் இப்படி ஒரு முக்கியமான பிளேயரோ அதே போல் ஒபிட் மெக்காயும் ஒரு முக்கியமான பிளேயர். லாஸ்ட் 10 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரக்கீம் கார்னவல். கார்னவல் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றும் பெருசாக இல்லை. லாஸ்ட் 10 மேட்சஸில் 95 ரன் அடிச்சிருக்காரு, 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், இவர் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட் இயர் சிபிஎல்ல இவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 170+. ஸோ ஓப்பன் பண்ணுறவர் 170+ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 10 பால் நின்றுட்டார்னா கூட இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கோர் வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் ஸ்பின் போலர் லாஸ்ட் 10 மேட்சஸ் தான் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 1 or 2 விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவர் 30+ ரன் அடித்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா அவரை தவிர வேறு யாரும் கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க அந்த மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். இவரை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து மேட்ச் ஃபஸ்ட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு மொதல் 2 மேட்ச் 3 மேட்ச்லேயே அந்த டீம் விளையாடக்கூடிய மொதல் 2 மேட்ச்லேயே நம்ம ஓரளவு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டே தான் உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் யார் எந்த டவுன் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ ரஹீம் காரணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு யாரும் பர்சனேஜ் வைஸாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க் தயார். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஆனால் இப்போ இருக்கு ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 4 மேட்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 55 ரன் தான் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோர்த் விஜய். சவுத் ஆப்ரிக்கன் பேர் நோர்த் விஜய்க்கு பதிலாக ஸ்காட் கூப்ளின் அந்த மேட்ச் உள்ளே எடுத்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். இவர் இவரும் ஒரு நல்ல ஒரு பவுலர், நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பவுலர். அடுத்த ரெயின்கோ பவுச்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லாஸ்ட் 5 மேட்சஸில் 101 ரன் அடிச்சிருக்காரு, 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இவருக்கு வந்து மோஸ்ட்டாக வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா ஆண்ட்ரூ ஃபிக்சரும் ரஹீம் கார்னவல் இது மாதிரி ஓப்பனர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து மோஸ்ட்டாக வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வாய்ப்பு கிடைச்சி இவர் நீங்கள் பயன்படுத்துறது ஒன்றா பிராண்ட் லீக்கில் பயன்படுத்துறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெவின் ஹோல்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ ரீசன்ட் ஃபார்மன் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. 4 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 66 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலராக அவர் இருக்காரு. அடுத்ததாக ஜவில் கிளீன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் 65 ரன் அடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மேட்ச்சில் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாத் பின் ஜாஃபர். இவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 11 மேட்சில் பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பரான ஒரு ஸ்பின் பவுலர் இவர். ஸோ நல்ல பவுலர் இவர். இந்த டீமில் விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முகமது நபி, சாத் பின் ஜாஃபர், அடுத்ததாக கார்னுவல், கேட்ரிக் வில்லியம்ஸ், ஒபிட் மெக்காய் இந்த மாதிரியான பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது போர்ட் மூலியமாக கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க.
என்ன லாஸ்ட் ஹாஃப் அவர் ஸ்மால் லீக்கான கான்டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஒவ்வொரு மேட்சுக்கும் வீடியோ கொடுக்குறப்ப மெகா கான்டெஸ்ட்டுக்கான ப்ரீவியூஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்மால் லீக்கான டீம்ஸ் எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கு தான் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா தமிழில் ப்ரிவியூ கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்க போர்ட் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம், கொஞ்சம் ஓரளவுக்கு புரியற அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். தேங்க்யூ.